தன் மீது எரியப்பட்ட கற்களை வெற்றிக்கான படிகட்டுகளாய் மாற்றி பல இன்னல்களை கடந்து தன் கடின உழைப்பாலும் பொறுமையாலும் இன்று பலருக்கும் முன்மாதிரியாக இருக்கும் விஜய் என்னும் ஒரு மாபெரும் நடிகனின் சரித்திரத்தை தான் நாம் இந்த நட்சத்திர சரித்திரத்தில் பார்க்க போகிறோம். விஜயின் திரைப்பயணம் என்பது பல போராட்டங்கள் நிறைந்தது. சாம்பலில் இருந்து மீண்டு எழும் ஃபீனிக்ஸ் பறவை போல ஒவ்வொரு சவால்களையும் எதிர்கொண்டு இந்த சிகரத்தின் உச்சம் தொட்ட வெற்றி நாயகனாக ரசிகர்கள் மனதில் தனக்கென ஒரு அரியாசனத்தை அமைத்திருக்கிறார் விஜய். ரசிகர்கள் அவரை தளபதி என்று செல்லமாக அழைத்தாலும் என்றும் அவர்கள் மனதில் அவர் அரசன்தான். ஆனால் இந்த பயணத்தில் நிறைய விமர்சனங்கள், தோல்விகள், அவமானங்கள் நிறைந்துள்ளது. அதையெல்லாம் கடந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க ஒரு நடிகனாக 3 தசாப்தங்களை தாண்டி நிலைத்து நிற்கிறார் விஜய். 1974 June 22 SS சந்திரசேகர் மற்றும் சோபா சந்திரசேகர் தம்பதிக்கு மகனாய் பிறந்தார். விஜயின் தந்தை SS சந்திரசேகர் ஒரு பிரபல இயக்குனர், தாய் சோபா சந்திரசேகர் ஒரு பின்னணி பாடகி. நடிகர் விஜய் தனது சிறுவயதில் இருந்தே குழந்தை நட்சத்திரமாக அவர் தந்தை இயக்கத்தில் நடித்து வந்தார். அதன் பின்னர் 1992 வெளிவந்த நாளைய தீர்ப்பு படத்தின் மூலம் ஹீரோவாக திரையுலகில் கால் பதித்தார். ஆனால் முதல் படத்தில் அவருக்கு கிடைத்தது வெறும் எதிர்மறை விமர்சனம்தான். அவருடைய தோற்றத்தையும் பலரும் கேலி செய்தனர். ஒரு பிரபல நாளிதழ் இவரின் நடிப்பு மற்றும் தோற்றம் குறித்து மிகவும் சாடி எழுதியது. இதை கண்டு அஞ்சாமல் அஞ்சா நெஞ்சனாய் நெஞ்சில் உறுதியுடன் விஜய் என்னும் 18 வயது இளைஞன் அவனின் கடின உழைப்பை மட்டும் நம்பி அவனின் லட்சிய பாதையில் பயணிக்க தொடங்கினான். இளைஞனுக்கு அடுத்தடுத்து தோல்வி மட்டுமே முஞ்சியது. விஜயின் சினிமா வாழ்வில் வெற்றிக்கு அடித்தளம் போட்ட படம் என்றால் அது இயக்குனர் விக்ரமன் இயக்கத்தில் வெளிவந்த பூவே உனக்காக. இந்த படம் 200 நாட்களை கடந்து ஓடியது. விஜயின் முதல் பிளாக் பஸ்டர் படம் என்றே சொல்லலாம். அவருக்கு மற்றும் ஒரு வெற்றி வாகை சூடிய படம் லவ் டுடே. அதன் பிறகு ஒன்ஸ் மோர் படத்தில் நடிகர் திலகம் சிவாஜியோடு இணைந்து நடித்திருந்தார் விஜய். இந்த காம்போ மக்களுக்கு மிகவும் பிடித்தது. பின்னர் நேருக்கு நேர் படத்தில் விஜய் சூர்யாவுடன் எதிரும் புதிருமாக நடித்தது பலரையும் கவர்ந்தது. அதன் பிறகு காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும் ஆகிய படங்கள் நடிகர் விஜய்க்கு அதிக வரவேற்பை கொடுத்தது. அவரை ஒரு கமர்ஷியல் நாயகனாக காட்டியது. அடுத்ததாக வெளிவந்த குஷி படம் அவரின் சினிமா பயணத்தில் புதிய உச்சத்தை அடைய செய்தது. பின்னர் அவர் நடித்த பிரியமானவளே, ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி, ஷாஜஹான், யூத், பகவதி போன்ற படங்களின் மூலம் இளம் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்து அனைவரின் கவனத்தையும் பெற்று நடிகர் விஜயின் வெற்றி பயணத்தில் ஒரு திருப்பம். அவரின் வசிகரா படத்தில் MGR ரசிகனாக தோன்றியது, MGR அவரை வாழ்த்துவது போன்ற காட்சி அமைப்பு சர்ச்சைகளை கிளப்பியது. பின்னர் அவரின் புதிய கீதை படம் முதலில் கீதை என்று பெயரிடப்பட்டது. சர்ச்சைக்குள்ளான காரணத்தால் பெயர் மாற்றப்பட்டது. அந்த படத்தின் மூலம் விஜய்க்கு பெரிய வெற்றி கிட்டவில்லை. பின்னர் 2004 அவர் நடித்த கில்லி அவருக்கு வணிக ரீதியாக பெரும் வெற்றியை ஈட்டியது. அது மட்டுமின்றி அதில் காமெடி, ஆக்ஷன், ரொமான்ஸ் என ஆல் ஏரியாவிலும் நான் கில்லிடா எனும் வசனத்திற்கு ஏற்ப ஆல்ரவுண்டராக திரையில் ஜொலித்தார். இந்த படத்தை அவரின் ரசிகர்கள் மட்டுமின்றி அனைவரும் கொண்டாடி தீர்த்தனர். அதன் பின்னர் மதுரை, திருப்பாச்சி, சச்சின், சிவகாசி, போக்கிரி மிகப்பெரிய ரீச்சை கொடுத்தது. அனைவரின் இல்லங்களிலும் ஒரு அங்கமானார் நடிகர் விஜய். சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் ரசிக்கும்படியாக அவரது படங்கள் இருந்தது. அதனால் அவரின் ரசிகர் பட்டாளமும் பெருகியது என்றே சொல்லலாம். அதன் பின் வந்த காலகட்டம் நடிகர் விஜய்க்கு சவாலாகவே இருந்தது. அவரின் அழகிய தமிழ் மகன், குருவி, வேட்டைக்காரன், வில்லு, சுறா போன்ற படங்கள் வணிக ரீதியாக சுமாரான வெற்றியையே நடிகர் விஜய்க்கு கொடுத்தது. அதன் பின்னர் காவலன் படத்திலும் சில சிக்கல்களை அவர் சந்தித்தார். ஆனால் சீனாவில் காவலன் படம் வெற்றி பெற்றது. அதன் பின் நண்பன், துப்பாக்கி படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அதிலும் துப்பாக்கி படம் அவரின் சினிமா வாழ்வில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாகவே அமைந்தது. அதன் பிறகு தலைவா படத்தில் தி டைம் டு லீட் என்ற வார்த்தையால் மீண்டும் சர்ச்சைகள் எழுந்தது. பின்னர் அந்த வார்த்தைகள் நீக்கப்பட்டு படம் வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர் நடித்த ஜில்லா, கத்தி போன்ற படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்றது. பின்னர் தெரி, மிர்சல் படங்கள் பெரும் வெற்றியை அவருக்கு தேடி கொடுத்தது. அதிலும் மிர்சல் படம் UK நேஷனல் பிலிம் அவார்ட்ஸில் பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் பிலிம் என்ற விருதை வென்றது. அடுத்தபடியாக அவரின் சர்க்கார் படம் 80 நாடுகளில் வெளியிடப்பட்டது. அதன் பின்னர் பிகில், மாஸ்டர், லியோ, கோட் என அவர் நடித்த படங்கள் எல்லாம் வசூலை அள்ளியது. இவ்வாறு அவரின் படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றியை குவித்து அவருக்கு பாக்ஸ் ஆபீஸ் கிங் என்ற புகழை தேடி கொடுத்தது. அவ்வப்போது அவரின் அரசியல் வருகை குறித்து பேச்சு எழுந்தது. இலங்கை
தமிழர் பிரச்சனையில் தமிழர்களுக்கு குரல் கொடுத்ததில் தொடங்கி மீனவர்கள் பிரச்சனையில் குரல் கொடுத்தது, காங்கிரஸுக்கு கண்டனம் தெரிவித்தது, ராகுல் காந்தியுடனான அவரின் சந்திப்பு, அவரின் படங்களில் அரசியல் வசனங்கள் என அவ்வப்போது அரசியல் பேசி சர்ச்சைகளில் சிக்கினார் விஜய். அதனால் அரசியலில் அவரின் வருகை பற்றி கேள்வி எழுந்த போது வரவேண்டிய நேரத்தில் வருவேன் என்று கூறினார் நடிகர் விஜய். அவரின் அரசியல் வருகையை தமிழக வெற்றி கழகம் மூலம் அறிவித்தார் நடிகர் விஜய். அரசியலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளப் போவதாகவும், தளபதி 69 தான் தன்னுடைய கடைசி படம் என கூறி ரசிகர்களை கடும் சோகத்தில் ஆழ்த்தினார். அவரின் திரை வாழ்விலும் நிறைய சவால்களை சந்தித்தார். அரசியல் களத்தில் கால் பதிக்கும் போதும் பல இன்னல்களை அவர் எதிர்கொள்கிறார். ஆனால் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அதையெல்லாம் தன் மன உறுதியாலும் பொறுமையாலும் தகர்த்து மக்களின் பிரதிநிதியாக புதிய களத்தில் புதியதோர் பரிமாணத்தில் மக்களின் தளபதியாக பல கோடி நெஞ்சங்களை கவர்ந்த அதிபதியாக முனைப்போடு செயல்பட்டு புரட்சியை உருவாக்கி மாபெரும் சரித்திரத்தை படைக்கவிருக்கிற நடிகர் விஜயின் சரித்திரத்தை இந்த வீடியோவில் பார்த்தோம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நட்சத்திர சரித்திரத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.